மிதுனராசி நேயர்களே, பயங்கள் அப்பப்போ மனசில் இருந்துட்டு இருக்கும். அந்த பயங்கள் போய் நன்மைகள் வர்றதுக்கு இறைவனுடைய வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் இந்த விஷயத்தில் எப்போவுமே சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும். நமக்கு காசு இல்லையா உடனே நகை கொண்டு வைக்கிறது, காசு இல்லையா வீட்டு பத்திரத்தை கொண்டு வைக்கிறது. இது இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது சம்பாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துகிட்டு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோங்கிறத மறந்துடணும். இனிமேல் சேமிக்கிற விஷயத்தை பற்றி சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க 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 நமக்கு இந்த அடமானம் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கங்களே விட்டு போயிடும். அதாவது முடிந்த அளவுக்கு உங்கள் பொருள், மனைவியுடைய பொருள், அதேமாதிரி மனைவி கணவருடைய பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்களை, பூர்வீகமாக ஞாபகமாக இருக்கிற விஷயங்களை விற்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்கள் காலேஜில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், ஹெச்ஓடியாக இருந்துருக்குவா, பிரின்ஸிபலாக இருந்துருக்குறவா, லெக்சராக இருந்துருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் இருக்கும். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதம் வாய்ந்த தன்வந்திரி பகவான் வழிபாடு உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே,